நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிப்பதற்காக நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேண்டில்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது, சரிங்களா? அந்த கேண்டில்ஸை வந்துட்டு தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. அந்த கேண்டில்ஸை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்துட்டு கற்றுக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி, நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஒரு சில புரோக்கரேஜுகள் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கீழே டெஸ்கில் இருக்கக்கூடிய லிங்க்குகள் மூலமாக ஜீரோதா, ஆலிஸ் ப்ளூ, ஏஞ்சல் புரோக்கிங் மற்றும் அப்ஸ்டாக்ஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த புரோக்கரேஜ் வேணுமோ நீங்கள் அந்த புரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ணுறதோட சேர்த்து ஏர்னிங்கும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கில் கொடுத்துக்கிற டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை பயன்படுத்தி உங்களால் உங்களோட ஏர்னிங்ஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கு ஏறும் இறங்கும் என்பது நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணிகள் வந்துட்டு காரணமாக இருக்குது. அதில் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் தான். இந்த கேண்டிலை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாக் ஆனது வந்துட்டு மேலே போகுமா அல்லது கீழே இறங்குமான்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான கேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க. அடுத்த இது வந்து இன்வர்ஸ் ஹேமர்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்துட்டு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், டோஜி கேண்டில், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆகும். ஒரு சில முக்கியமான கேண்டில்ஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு வந்துட்டு சுற்றிலுமாக இருக்கிறனால இது வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ், ஓகேங்களா? இது வந்து லோ ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் ஹை ப்ரைஸ் ரெண்டுமே வந்துட்டு இந்த லெவல் தான் உங்களுக்கு. அப்போ இந்த ஹேமர் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க கொடுத்துக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இறங்கிட்டு வருது. ஸோ வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு கன்னியூஸாக இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து அடுத்தது மார்க்கெட் உங்களுக்கு ஏறுவதற்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே போனாலும் கூட அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து திரும்பவும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்குது. அதாவது இந்த லெவலுக்கு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் கீழே போக முடியல அப்படின்ற ரீசன்னால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏற ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் யூகிக்க முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல வந்துட்டு இருந்ததுன்னா அந்த சப்போர்ட்டில் பட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நீங்கள் இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஹேமர் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் அடிச்சுட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்றத கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அப்போ இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும், சரிங்களா? இந்த ஹேமர் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வருதுன்னா அது இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இந்த ஹேமர் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும்னு அர்த்தம், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஏறுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா அது வந்து மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் ஹேமர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹேமருக்கு அப்படியே தலைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹேமர் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், நம்ம அவ்வளோதான் கரெக்டாக இதே மாதிரி இருக்கணுன்றது கிடையாது. கொஞ்சம் கம்மியாக இந்த விக்கு வந்துட்டு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பாடி வந்துட்டு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில், அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்துட்டு அது க்ளோஸ் ஆகிருக்குது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருந்திருக்கலாம். சப்போர்ட் லெவலில் டச் ஆகிட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதுக்கடுத்து இதை தாண்டி உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்துட்டு அடுத்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. இது அப்படியே உள்டா நம்ம அது வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா ஏறும். இது மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் வந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கூட இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தனா இப்போ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மேன் கேண்டிலும் க்ரியேட் ஆகிருக்குது, அண்ட் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது, அங்கே டச் ஆகிட்டு மார்க்கெட் இறங்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாம் க்ரீன் கேண்டில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு டவுன் ஆகிருக்குது. சரிங்களா, க்ரீன் கேண்டில் இருக்கிற இடத்துல வந்து இப்போ ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிக்கனால அடுத்த கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த மார்க்கெட்டோட டைரெக்ஷனை தெரிஞ்சுக்க முடியும். மேபி இறங்குவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்தது ஷூட்டிங் ஸ்டார். இதுவும் சேம் அதே தான், மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு மேலே ஏறிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனாலும் கூட அதுக்கு மேலே மேலே போக முடியாமல் அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி அந்த ஓப்பன் ப்ரைஸை விட கீழே உங்களுக்கு இறங்கும்போது அதை வந்துட்டு உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போதும் நீங்கள் ஒரு பியரிஸ் மார்க்கெட் வந்துட்டு வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு இன்ட்ராடே அல்லது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மாவோ இல்லை லாங் டேர்மாவோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கேண்டில் மட்டும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு ரெண்டு கேண்டில் பேட்டர்ன்ஸ் அண்ட் த்ரீ கேண்டில் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டால் தான் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஈஸியாக லாபம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா, ஸோ நம்ம இந்த கேண்டில்ஸை வந்துட்டு இது வந்து ஹேமர் கேண்டில், இது வந்து ஹேங்கிங் மேன் கேண்டில் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. அந்த கேண்டில் வந்துட்டு எந்த இடத்துல வருது அண்ட் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்பவுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.